உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் பிரசன்னம் கேட்கணும்னா, அதாவது சாமி கேட்கணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்பி வைங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே வந்து உங்களுக்கு சொல்லப்படுங்க. மறக்காமல் மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். லிங்கம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது உங்களுடைய கனவில் வந்து லிங்கம், சிவன் லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கம் வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சுய தொழில் ஏதாச்சும் செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அது உங்களுக்கு மந்தமாகவே இருக்குது, அது யாராச்சும் உதவி செஞ்சால் அதை மேன்மைக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களோ அல்லது தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுய தொழில் நீங்கள் செய்கிறதுல வந்து வெற்றி காண்பீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் வந்து அகலுங்க. அதுவே நீங்கள் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி, பால் அபிஷேகம் வந்து பண்ணுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, நீங்கள் சிவனுக்கு வந்து ஏதாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணுறேன், இது நிறைவேறுச்சுன்னா நான் வந்து வேண்டுதல் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, இது நிறைவேறினா நான் இந்த மாதிரி செய்கிறேன், அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுற மாதிரி, பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கனவு வரும். அப்படி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் பால் வாங்கி அதை நீங்கள் சிவனுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அது திங்கட்கிழமை நாட்களில் செய்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணு.